ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தேவாலயத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு இடத்துல
ஒரு அரசியல் அமைப்பு புத்தகம் வெளியிடுகிறது, ஒரு அரசியல் அரசியல் தலைவர் புத்தகம் வெளியிடுகிறார். ஆனால் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் நாலுமுறை அருகே உள்ள ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், குறைந்த அளவே முஸ்லீம்கள் உள்ள சின்னஞ்சிறிய கிராமம், இந்த ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லீம்களுக்கும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அந்த நோக்கத்திற்காகவும் அது உயர்ந்த நோக்கத்திற்காக நோக்கத்துக்கான வரவேற்பையும் வாழ்த்தையும் உங்களிடமிருந்து கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறுவுரையை ஆரம்பிக்கிறேன். இந்தியாவில் முஸ்லீம்கள் நிறைய இழந்திருக்கிறார்கள். இதில் வரலாற்று சோகம் என்னவென்றால், தாம் என்ன இழந்திருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதை என்ன இழந்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு மார்க்ஸ் போன்ற அறிஞர்கள் அவருக்கு தேவைப்படுகிறார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமைகள் மறுக்கப்படும் பொழுது, பண்பாட்டு அடையாளங்கள் அழிக்கப்படும் பொழுது, மனித உரிமையின் மக்கள் கழகத்தில் அமைப்பாளர் என்ற வகையில் முதலில் ஒழிக்கும், இல்லை முதலில் வெடிக்கும் குரல் அவரின் குரலாகத்தான் இருக்கும். இந்துத்துவம் ஒரு பன்முக ஆய்வு. நான் புரிந்து கொண்ட நபிகள் குஜராத் கலவரம் 2002 என்று பல்வேறு நூல்களை மார்க்ஸ் அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்காக எழுதியிருந்தாலும், இழப்பதற்கு ஏதுமில்லை என்ற இந்த நூல் அவரது எழுத்து வரலாற்றின் மைல்கல்லாகும். பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களின் பேனா குடியும் ஒவ்வொரு முறையும் எங்கோ ஒரு தலித், எங்கோ ஒரு முஸ்லீம், எங்கோ ஒரு தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர் தலைவர் வருகிறார். இதுதான் அவருடைய எழுத்தின் வெற்றி. இழப்பதற்கு ஏதுமில்லை என்ற இந்த புத்தகம் நான்கு பெரும் கருத்தியலை விளக்குகிறது. முதலாவதாக, இந்திய அரசியலமைப்பில் முஸ்லிம்களின் நிலைமை. 1947 பிந்தைய முஸ்லிம்களின் நிலைமை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்கம் அவர்களின் நிலைமையை அறிவதற்காக அமைத்த ஆணையங்கள், அந்த ஆணையம் செய்த பரிந்துரைகள், அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் முஸ்லீம் அமைப்புகள் வைத்த கோரிக்கைகள் ஆகியவற்றை முதல் பகுதி விளங்குகிறது. இரண்டாவது பகுதி, இஸ்லாத்திற்கு எதிரான இந்துத்துவம் செய்த கட்டுக்கதைகளை கேள்வி பதில் வாணியிலே போட்டு உடைத்து தருகிறார். உதாரணமாக, முஸ்லிம்களை வந்தேரிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் வந்தேரிகள் என்று சொல்பவர்கள் இங்கே மக்களை அடிமை செய்த ஆரிய இனத்தை, அவர்கள் கைபர் போலும் கணவாய் வழியாக வந்ததை ஆரியர் வருகை என்று சொல்கிறார்கள். சமத்துவம் சகோதரத்துவம் போதித்த இஸ்லாம் மத மந்திரை இஸ்லாமிய படையெடுப்பு என்று பிஞ்சு மனதில் நஞ்சு கிழக்கும் விதமாக வரலாற்றை திருத்தி எழுதுகிறார்கள். முஸ்லிம் முகலாய மன்னர்கள், மதவெறி பிடித்த மன்னர்கள் என்றெல்லாம் வரலாற்றில் திருத்தி அவதூறாக எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர் அவுரங்கசீப், எல்லோருக்கும் தெரியும். இவர்கள் எந்த அவுரங்கசீப் மதவெறியன் என்று கூறினார்களோ, எந்த அவுரங்கசீப் இந்து மதத்திற்கு விரோதமானவன் என்று கூறினார்களோ, அந்த அவுரங்கசீப் தான் இங்குள்ள பல இந்து மடாலயங்களுக்கு மானியங்கள் கொடுத்து அவற்றை நிர்வகிக்க உதவி செய்தார் என்ற வரலாற்று உண்மையை எல்லாம் இந்த மறைத்திருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு வரலாற்று பிரிவுகளையும் அவதூறுகளையும் கேள்வி பதில் மாணியிலே கேள்வி பதில் மாணியில் இந்த மார்க்ஸ் அவர்கள் இந்த புத்தகத்தில் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார். மூன்றாவதாக, இந்துத்துவத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையே உள்ள தொடர்புகளையும் தேதி வாரியாக, வரலாற்று ரீதியாக ஆவணங்களோடும் புள்ளிவர்களோடும் இந்த புத்தகத்தில் கூறுகிறார். நாங்கள் நேரம் குறைவாக இருப்பதால் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நான்காவதாக, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த மிக முக்கியமான விஷயம், பெரியாரிஸ்டுகளாகவும் மார்க்சிஸ்டுகளாகவும் இருக்கும் தலித்களை எவ்வாறு இஸ்லாம் ஈர்த்தது, ஐயாவும் முன்னாடி பெரியாரிஸ்டாக இருந்தார், அவரை எவ்வாறு இஸ்லாம் ஈர்த்தது என்ற தனக்கே உரிய பாணியில் மிகவும் தெளிவாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆவணங்களோடும் இந்த புத்தகத்தை மிக அழகாக விவரித்து கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்தின் இறுதியிலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலகட்டத்தை சொல்லி முடிக்கும் கடைசி பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்கிறார் மார்க்ஸ் அவர்கள். சிறப்பு வாய்ந்த இந்த மனித உணர்வையே மாற்றி அமைத்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிப்பதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கும், எனக்கும் கூடத்தான் என்று முடித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் டாக்டர் பெரியார்தாசன், டாக்டர் அப்துல்லா ஆனந்த் போல் மார்க்ஸ் அவர்களும் இஸ்லாத்தில் இணைந்து அவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுப்பதற்கு இங்குள்ள அனைவரும் துவா செய்ய வேண்டும்.
மற்றும் இந்த புத்தகத்தை படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்து அடைவதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த ஊரில் உங்களை எல்லாம் சந்தித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த ஏற்பாட்டில் எல்லா உறவுகளும் புரிகிற அல்லாஹ்வுக்கே, அந்த ஏகனுக்கே, ஒரே இறைவனுக்கே எல்லா புகழும் நன்றியும் குறிப்பாகுங்க. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கும் நான் இங்கே வருவதற்கு காரணமான அன்பு சகோதரர் சிக்கந்தர் அவர்களுக்கும், என்னோடு வந்த சேகந்தர்லா அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருக்கிற இந்த இரவு நேரத்தில் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிற உங்கள் அனைவருக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் அல்லாஹ்வுக்காக வாங்கி வழங்க வேண்டுமாய் பிரார்த்தித்தவனாய் தொடங்குகிறேன். அன்பான சகோதரர்களே, இங்கே டாக்டர் அப்துல்லா என்ற பெயரில் உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிற நான் அறிமுகப்படுத்தப்பட்டது போதே என் வாழ்க்கையில் இளமை காலத்தில் ஒரு 17 வயதிலே பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நாத்திகனாக என்னை வடிவமைத்துக் கொண்டவன். அந்த காலகட்டம் வரையிலே இந்து சைவ குடும்பத்தில் பிறந்து தேவார திருவாசகங்கள், வேதங்கள், பகவத்கீதை இவற்றிலெல்லாம் நல்ல பயிற்சி பெற்றவனாய் ஒரு ஆன்மீகவாதியின் குடும்பத்தைச் சேர்ந்தவனாய் ஆர்த்தடாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அப்படி ஒரு ஆன்மீக குடும்பத்திலே ரொம்ப ஆச்சார சீரத்தோடு ஒரு 17-18 வயது வரைக்கும் வாழ்ந்தவர். கல்லூரி பருவத்திலே பெரியாருடைய பேச்சை கேட்டு தான் படித்த விஞ்ஞான புத்தகங்களுக்கும் பெரியாருடைய கருத்துக்களுக்கும் அதிக வேறுபாடு இல்லை என்று நினைத்து அவர் புரிந்து கொண்டு அந்த வயதிலே நான் இந்து மதத்தை வெறுக்கிறவனாய், விவாதிக்கிறவனாய், விமர்சிக்கிறவனாய், இன்னும் மற்ற மதங்களையும் கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் ஆகியவற்றை எல்லாம் கூட விமர்சிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவனாய் பெரியார் தாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஒரு 45 ஆண்டு காலம் தமிழகத்தில் என் பெயர் சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் என்கிற அளவிற்கு ஒரு நாத்திகனாய் உலாவினேன். அந்த இடைக்காலத்தில் நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே, அதாவது லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் என்கிற பட்டத்துக்கு ஆராய்ச்சி செய்து என்னுடைய துறையைச் சேர்ந்த, அதாவது மனோதத்துவ துறையிலே ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்று சைக்கோ தெரபிஸ்ட் என்று சொல்லப்படுகிற சைக்கோ தெரபி அண்ட் கவுன்சிலிங் என்ற துறையில் ஒரு 38 ஆண்டு காலம் பேராசிரியராகவும் அந்த சிகிச்சையாளனாகவும் உலகெங்கும் போய் பணியாற்றி வருகிறேன். இதுதான் என்னுடைய பின்னை. இதற்கு இடையிலே திராவிட கழகத்தில் இருந்து கொண்டேன், பெரியாருடைய தொண்டனாக இருந்து கொண்டேன், பௌத்தத்திலே ஆர்வம் கொண்டு பௌத்த நூல்களையெல்லாம் படித்து சித்தார்த்தன் என்று என் பெயரையே வைத்து பௌத்தனாக மாறி அங்கே 1990களிலே ஒரு 400 புத்தகங்களிலே புத்தகம் அவர் தத்துவமும் என்று ரொம்ப பிரபலமான புத்தகமாக அமைந்தது. இலங்கைக்கெல்லாம் சென்று பாலிமொழியெல்லாம் கற்று அந்த புத்தகத்தை எழுதினேன். 2000 ஆண்டிலே எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது,
இந்து மதத்தில் கடவுள் இருக்கிறது என்று மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட படைப்புகளையே, இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளையே உருவாக்கி வணங்கிக் கொண்டிருந்த இந்து மதத்தை விட்டு இறைவனே இல்லை என்கிற கட்டத்திற்கு போய் பௌத்தத்திலிருந்து இறைவன் இல்லை, மனிதன்தான் இருக்கிறான், மனிதனுக்கு மனிதனை படைத்தவன் யாரும் இல்லை, ஆனால் மனிதன் ஒழுக்கமாக வாழ்ந்து உயர்வு பெற வேண்டும் என்று சொல்கிற பௌத்தத்தை ஏற்றியிருந்த நான் சகோதரர்களே, 2000 ஆண்டில் எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. இறைவனே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இல்லாவிட்டால் ரொம்ப வசதியா போச்சு, இல்லைன்னா சௌகரியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இல்லை என்று சொல்லுகிறேன் எனக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு என்று நான் திருப்தியாக இருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை இருந்து விட்டால் இல்லை என்பதும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை இருக்கிறான் என்பதும் உறுதியாக தெரியாத ஒரு நிலை. நம்மில் பல பேர் அப்படித்தான் இந்த இடத்தில் இருந்து தொடங்குகிறேன். அன்றைக்கு எனக்கு என்ன நேர்ந்தது என்றால், இருக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சிக்காம ஓயன் இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணி, ஏற்கனவே நாம் படித்த வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், ஆரண்யங்கள், சங்கராச்சாரியார் போன்றவர்கள் ஆதிசங்கரர் எழுதிய நூல்கள், பகவத்கீதை, இதையெல்லாம் நினைவுக்கு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். தேவாரம், திருவாசகம், பன்னீர் திருமுறைகள், இதற்குள்ளே எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்து அவற்றில் எனக்கு என்னுடைய உணர்வை சொல்கிறேன். அவற்றிலெல்லாம் இறைவனை பற்றி மனிதர்கள் பேசியிருக்கிறார்கள், அது உண்மையாக இருக்க முடியாது என்கிற முடிவுக்கு, அல்லது முரண்பாடாக இருக்கிறது என்ற முடிவுக்கு அது. இது என்னுடைய சொந்த முடிவு. அதற்கு பிறகு மற்ற மதங்கள், கிறிஸ்தவம், பௌத்தத்தின கடவுளை இணை பிரச்சனையே இல்லை. எல்லாவற்றையும் படித்து இறைவன் என்கிற அந்த நிலை, கடவுள் இருக்கிறானா என்பதை மனிதர்களால் சொல்ல முடியவில்லை என்ற முடிவுக்கு வந்தேன். இல்லை என்று சொல்லுகிற பெரியார் சொல்வதும் உண்மையான முடிவாக இருக்கக்கூடியவர்கள் என்று தேடி பார்த்தார். அவருக்கு தெரியாமல் இருந்துட்டா என்ன பண்றது, அதை உறுதியாக அவரால் சொல்ல முடியல. நான் அவர்கிட்டயே கேட்டேன், இறைவன் இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, இருந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு நாள் கேட்டேன். அவர் பெரியார் ரொம்ப சாதாரணமாக சொன்னார், போக இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இருந்துட்டா என்ன பண்றதுன்னு நான் கேட்டேன். ரொம்ப சீரியஸா இருந்தா என்ன பண்றது, கொண்டு போக வேண்டியதான், மாணிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னாரு. இதெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கிறானா இறைவன் என்ற கடலிலே, ஏற்கனவே நான் அறிந்து வைத்திருந்த வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் ஆகியவற்றில் எனக்கு ஒரு முடிவு கிடைக்காத போது, எங்கள் அருமை சகோதரர்களே, ஏதோ ஒரு இடத்தை நான் அறியாதவராக இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு வந்தது. இறைவனை பற்றி மட்டும் இல்லை, இறைவன் இருக்கிறானா இல்லையான எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தா இருந்து போனா இல்லைனா இல்லைங்கிற மனநிலை அங்கே இருந்தது. ஆனால் மனித குலத்தில் நேர்மை இருக்கிறதா, நீதி இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா, உறவுகளுக்குள்ளே ஒரு சீர்மை இருக்கிறதா, ஒரு முறைமை இருக்கிறதா, அல்லது சிதைவு இருக்கிறதா, மனிதன் மனித குலத்திற்குள்ளே, மனித உறவுகளுக்குள்ளே. மீண்டும் சொல்கிறேன், மனிதனுக்கு உலகெங்கும் ஒழுக்கம் இருக்கிறதா, நீதி இருக்கிறதா, எல்லாவற்றுக்கும் மேலே மனித உறவுகளில் செழுமை இருக்கிறதா, ஏன் இல்லை? பெரும்பாலான மனிதர்களுக்கு நீதியை நிலைநாட்டுகிற தன்மை இல்லை. எத்தனையோ வழக்கறிஞர்கள், எத்தனையோ நீதிமன்றங்கள், எத்தனையோ பெரிய பெரிய அலுவலர்கள், அரசாட்சிகள் உலகெங்கும் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். நம்ம நாட்டிலேயே, தமிழ்நாட்டிலே, நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், இடைக்காலத்து இலங்கை என்று உடல் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிலே என்ன நடந்தது, தமிழ்நாட்டிலே ஒரு 20 வயது படிப்பு
படித்துக் கொண்டிருக்கிற ஒரு 20 வயது இளைஞன், ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞனை மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்லூரியிலே திருநாவுக்கரசு என்கிற மாணவனை தேவடி என்கிற மாணவன் கொலை செய்து விட்டான் என்று வழக்கு. எங்கள் நாட்டு சட்டப்படி, அதாவது நம்ம நாட்டு சட்டப்படி, நம்ம நாட்டு நீதிமன்றத்தில் நம்ம நாட்டு நீதிபதிகளெல்லாம் ஆராய்ச்சி செய்து 10 ஆண்டுகள் கழித்து 20 வயதில் அவன் குழப்பினான்னு வழக்கு, 30 வயசுல அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆமாம், கொலை செய்ததற்கு ஆதாரம் கிடைத்துவிட்டது, இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் என்று நம்ம நாட்டு சட்டப்படி நம்ம நாட்டு வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. ஆனால் அவர்கள், அதாவது அந்த கொலை செய்ததாக தண்டனை வழங்கப்பட்ட, இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட அந்த டேவிட் குடும்பத்தார், அவர்கள் மருத்துவர்கள், அவர்கள் என்ன பண்ணாங்க, கிளம்பினாங்க, அப்பீலுக்கு போனாங்க, மேற்கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த மேற்கோர்ட்டை இன்னும் ஒரு 10 ஆண்டு நம்ம நாட்டு கோர்ட்டில் நம்ம நாட்டு சட்டப்படி நம்ம நாட்டு நீதி அரசர்கள் வழக்காடி எல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் செய்து கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, இந்த டேவிட் என்கிற மாணவர் திருநாவுக்கரசு என்கிற மாணவரை கொலை செய்வதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை, விடுவிக்கப்படுகிறார். இதுக்குள்ள அவனுக்கு 40 நிமிஷம். இப்ப பிள்ளைய பறி கொடுத்தவங்க மறுபடியும் அப்பீல் போனாங்க. இன்னொரு 10 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம நாட்டு சட்டப்படி நம்ம நாட்டு நீதிமன்றத்தில் நம்ம நாட்டு நீதி அரசர்கள் வழக்கை அலசி ஆராய்ந்து 10 வருஷம் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தது சரிதான், இவன் தப்புதான் செய்திருக்கிறான், குற்றம் நிரூபிக்கப்பட்டுவிட்டது, இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கணும். இப்போ அவனுக்கு போய் சம்பது அவன் போய் மாசம் ஆகிட்டான், தாடியெல்லாம் அவனை பிடிச்சிக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போ அவன் வழக்கு அவன் மறுபடியும் அப்பீலுக்கு போயிருக்கான். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து என்ன செய்வாங்கன்னு தெரியல. வேடிக்கை மாதிரி சொல்லியிருக்கிறேன், உண்மை சம்பவம், மனிதன் மனிதனுக்கு நீதி வழங்கினால் எப்படித்தான் இருக்கும் என்ற முடிவுக்கு நான் அப்போதுகிறேன். மனிதன் மனிதனுக்கு நீதி வழங்கினால் அவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும், சட்டத்தை அப்படியே கரைத்து குடித்து விட்டவனாக இருந்தாலும், நீதி அரசராக இருந்தாலும், நீதி மந்திரியாக இருந்தாலும், நீதி சக்கரவர்த்தியாக இருந்தாலும், நீதி கவர்னராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மனித சட்டத்தினால் மனிதனுக்கு நீதி வழங்க முடியவில்லை என்ற முடிவுக்கு நான் வந்தேன். அப்படி என்றால் நீதியை நிலைநாட்டுவது எப்படி? மனித நீதியால் முடியவில்லை என்னும் போது வேறு எந்த நீதிக்கு போவது? இறை தூதர்களின் நீதி மெசஞ்சர் திருக்குமா என்று பார்த்தால், இறை தூதர்கள் அதுவரைக்கும் சொல்லி வைத்த செய்திகளை, அவர்கள் இறைவனிடம் கொண்டு வந்திருந்த செய்திகளை தங்கள் சொந்த இஷ்டப்படி மனித குலம் குழப்பிவிட்டது என்பதை அறிந்து வைத்திருந்தோம் அந்த காலகட்டத்தில். இன்று சொல்லப்படுகிறேன், இறைவனின் திருமறை இஞ்சில் என்று சொல்லப்படுவது அனுப்பி போல் வைக்கப்பட்டது. யார் மூலம் என்றால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் செல்லம் என்று சொல்லப்படுகிற ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கடைசியில் என்ன ஆட்சின்னு பார்த்தா, இறைவன் அனுப்பி வைத்த அந்த வேதம் கலப்படம் செய்யப்பட்டது மட்டுமில்லை, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை தூதர் அவரை சிலுவையில் அறிந்த போதே, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் ஆண்டவனே என் ஆண்டவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொன்னதாக பைபிளில் குறித்துவிட்டு அவர் நாம் கடவுள்கிறார். யார? யோசுவியே. இந்த கலப்படம் எல்லாம் நிகழ்ந்துவிட்ட பிறகு நீதியை, உண்மையான நீதியை நாம் எங்கிருந்து பெற முடியும்? ஒழுக்கங்களை பற்றி புத்தர் போன்றவர்கள், திருவள்ளுவர் போன்றவர்கள் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அதை பாடமாக சொல்லித் தருகிற ஆசிரியர்கள் உதாரணத்துக்கு திருக்குறள் வச்சுக்கோங்க, கண்ணு குடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது, மது அருந்துகிறவன் மது அருந்து விட்டு தூங்குகிறவன் செத்து போன பிணத்துக்கு சமம் என்று எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். இதை விளக்கி சொல்லுகிற வாக்கியா சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் கிளாஸ் மாற்றிக்கிறார். அது எப்படி முடியுது? அப்போ என்ன அர்த்தம்னா, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, திருவள்ளுவர் எதனால விளக்கி சொல்லிட்டா நம்ம வேலை முடிஞ்சு போயிடும்.
நம்ம போய் தண்ணி அடிச்சா திருவள்ளுவர் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன இருக்கிறாரப்பா? அதெல்லாம் சரியா வச்சுக்கணும். எழுந்தவர்களை நான் சென்றது வயம் இல்லாமல் தவறுகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, மனித உறவுகளை சிதைந்து கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கு இறைவன் அளித்த அறிவும் ஆர்வமும் தெளிவும் தேர்ச்சியும் உழைப்பும் ஊக்கமும் முயற்சியும் பயிற்சியும் இப்படியே வீணாகிக் கொண்டு இம்மையையும் நரகமாக்கிக் கொண்டிருக்கிறோம், மறுமையையும் நரகத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்கிற அச்சம் பீடிக்கப்பட்ட போதுதான் இறைவன் இருக்கின்றானா, இருந்தால் அதை பற்றி அவனே சொல்லட்டுமே என்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இறைவன் இருக்கின்றானா, இருந்தால் அவனை பற்றி முழுமையாக அவனே சொல்லி இருக்க வேண்டும். யாரும் மூலமாவது சொல்லி இருக்க வேண்டும். அவன் சொல்லி இருப்பது பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதை படித்து பார்த்தால் நிச்சயமாக இறைவன் சொன்னதுதான் என்று என் மனம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இறைவன் சொன்னதாக இருந்தால் அதில் முரண்பாடுகள் இருக்காது. இறைவன் சொன்னதாக இருந்தால் அதுவரைக்கும் நான் சேகரித்து வைத்திருக்கிற இந்த மனித குலம் சேகரித்து வைத்திருக்கிற அறிவுக்கு மாறாக இருக்காது. இது அது இறைவனின் பேச்சாக இறைவனின் கருத்தாகவே இருக்குமானால் இறைவனை பற்றியும் மனித குலத்தை பற்றியும் மனிதனுக்கு வழிகாட்டுதலை பற்றியும் உயிர்களின் படைப்பை பற்றியும் படைப்புகளின் முடிவுகளை பற்றியும் இறைவனே சொன்னதாக இருக்குமானால் நிச்சயமாக அதிலே முரண்பாடு இருக்கக்கூடாது. அடுத்தது அதிலே இதுவரைக்கும் மனித குலம் அறிந்திருக்கிற அறிவுக்கு மாறாக இருக்கக்கூடாது. மூன்றாவதாக ஒழுக்கத்தை போதித்தால் மட்டும் போகாது, அதை நடைமுறைப்படுத்துகிறவனுக்கு நல்ல பரிசுகளும் நல்ல பாராட்டுகளும் நல்ல வசதிகளும் அதே நேரத்தில் அதை மீறுகிறவனுக்கு தண்டனைகளும் விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இம்மையிலும் வறுமையிலும் இதெல்லாம் இருப்பதாக இருக்க வேண்டும். அதே போல பிறப்புக்கு முன்னால் மனிதன் எப்படி இருந்தான் என்பது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இறந்த பிறகு மனிதன் என்ன ஆவான் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்றால் பிறப்புக்கு முன்னாலும் இறப்புக்கு பின்னாலும் மனிதனுக்கு என்ன ஆகும் என்பதை, என்ன ஆயிற்று என்பதை அதாரிட்டிவா ஆத்தன்டிக்கா அதாரபூர்வமாய் வலிமையாய் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பதானே அது இறைவன் சொன்னதாக இருக்க முடியும். ஐந்தாவதாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் அப்படியே துறவியாய் தாடியை வச்சுக்கிட்டு அப்படியே தேடி போய் பொண்டாடியெல்லாம் வீட்டு விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்காம பொம்பளையும் இல்லாமல் அப்படியே கிடக்கணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அதை தருகிறவன் இறைவனாக இருக்க முடியாது. இது மனித இயற்கை. எது ஆணும் பெண்ணுமாய் கூடி வாழ்வதும் இன்பம் துய்ப்பதும் மனித இயற்கை. ஆனால் எந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வருவாவதையும் மாயும் மண்ணாவதே தின்னும் பால் நல்ல காட்சியில் தான் வாங்கி முக்கியம். வாழ்வாவதே மாயும் மண்ணாவதே தின்னும் எவ்வளோ காட்சி தரேன்னு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வாழ்வாவதே மாயும் மண்ணாவதே தின்னும் பங்களா வீடு கட்டிக்கிறோம் வாழ்வாவதே மாயும் மண்ணாவதே தின்னும் சொல்லிட்டு வாழ்வோக்காக போயிட்டுக்கலாம். உண்டா இல்லையா? அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் வாழ்வதையும் பயன் பண்ணாவதையே சின்னவங்க யார் ஏமாத்திருக்கிறாங்க? இந்த மனசாட்டை என்னாலே சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. அதே மாதிரி கிறிஸ்தவ பாதிரியார் இந்த தொண்டையிலிருந்து குழந்தைகள் அதே மாதிரி போட்டுட்டு இது போட்டுக்கிட்டா போட்டது வசதி போட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க போட்டுட்டா உடனே அவர் துறவி அவர் பொம்பளையை பார்க்க மாட்டார், பொம்பளைக்கே பேச மாட்டார், பொம்பளையோட உறவாட மாட்டார், புள்ள குட்டியை பெற்றுக்க மாட்டார். அப்படியே எல்லாரும் இருந்துட்டா உலகத்தில் மனிதன் எப்படி தோணும் இல்லையா? மனித குலம் என்ன வாழும்? மனித குலம் நீட்டிக்க வேண்டும் என்றால் ஆண்கள் சேர்க்கை இருக்க வேண்டுமே. அது ரொம்ப இயல்பானதாயிடுச்சே. எத்தனை துறவிகளை நாம பார்க்கிறோம் சீடி போட்டு கொடுக்குறாங்க முடியல இல்லையா? சீடி போட்டு கொடுக்குறான். இப்படித்தான் இருக்க முடியுதே தவிர
வாழ்க்கையில உண்மையிலேயே துறவு என்பது வேலைக்கு ஆகாது என்று பள்ளிக்கும் தெரியாது, பாம்புக்கும் தெரியாது. பாம்பு பார்த்தா எல்லாரும் பயப்படுறோம், ஆனா பாம்பு கொண்டாடி பயப்படுவான் பாம்பு. அது சேர்ந்துதானே பாம்பு நிறைய முட்டை. பாம்பு பாம்புக்கே பயப்படுவதில்லை. இது ஆன்பா மகள் பெண்பா மகள் தான். மீன் கூட சும்மா இருக்க மாட்டேன். நான் அடிக்கடி யோசித்து பார்க்கறேன், இந்த ஆமை கவுத்துக்கு கிடக்குது. உடம்பெல்லாம் பெரிய முரட்டுத்தனமான உடம்பா இருக்குது. இது எப்படி ஆண் அந்த அந்த அமை ஆண் அமையும் பெண் அமையும் எப்படி கூடுகிறது? எனக்கு பெரிய ஆராய்ச்சி இவ்வளோ முரட்டுத்தனமா இருந்தேன். எப்படியும் முடிவுரை போகிறது இது செய்யறதுக்கா பாம்புக்கும் ஆணுக்கும் டைனோசருக்கும் காண்டாமல் இருக்கணுமே அந்த வேலை அவசியமாக தான். அழகாக இருந்த ஆண் பெண் மட்டும் தோல்வியாயிடுறா. இது ரொம்ப டூ மச்சு த்ரீ மச்சா தெரியல. எல்லா ஆதரங்களும் எல்லா சாஸ்திரங்களும் எந்த மாதிரிமா இருந்தாலும் இதே ஆதரித்தாக்க எங்க பௌத்த மதத்தை பற்றி சொல்லவே அவருடைய மொட்டை நல்ல அழகாக கூட மொட்டை அடிச்சு உள்ளே பேசி இப்படி போதித்தனமாக இருக்கும் பொழுது இல்லறத்தை இல்லற இன்பத்தை ஆண் பெண் சேர்க்கையை அனுமதிக்கக்கூடியதாய் ஒழுங்குபடுத்தக்கூடியதாய் இறைவன் இருக்க வேண்டும், இறைவனின் நீதி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இப்படி ஒரு நூல் இருக்கிறதா என்று தெரிய போதுதான் இவர்களெல்லாம் சேர்ந்து மொழிபெயர்த்த ஐஎஃப்டி என்று சொல்கிறார்களே இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட், அங்கே இருந்து அந்த திருக்குறானை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது உடனே எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற உண்மையை நான் ஒத்துக்கிறதுக்கு கூச்சப்பட அது வேறு மொழியிலே இருந்து இவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருந்தாங்க. அப்துல்லாமி துபாகவி ஏற்கனவே மொழிபெயர்த்திருக்கிறார். ஓரளவுக்கு புரட்டி பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த தேடலோடு படிக்க போகும்போது மெல்ல 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 திருக்குறானுடைய நான் ஈர்க்கப்பட்டேன். ஆனால் ரொம்ப ஸ்லோ. ஒரு குமுதம் படிக்கிறதுனா நீ 180 பக்கத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிட முடிஞ்சுக்கிறதுனால, ஒரு கல்கட்டு படிக்கிறதுனா 32 பக்கத்தை 10 நிமிஷத்தில் படிக்க முடிஞ்சது. வேற எந்த புத்தகத்தையும் படிக்க முடிஞ்சது. ஆனால் இது ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு மூங்கூட்டு நேரமா இறங்கூட்டு நேரமா ரெண்டு நாளாகும் நாளாகும் புரியலாம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் புரியாது கொஞ்ச நேரத்தில் எதுக்கும் படிக்கலாம்னு ஆசையை தூண்டும். இதுதான் இறைவனின் போது அதில் எத்தனையோ ரகசியங்களை போட்டு உடைக்கிறான் இறைவன். அத்தனைக்கும் பிறகும் மறைவானவற்றை அறிந்தவன் நானே என்று சொல்கிறான். நமக்கு தெரிந்தது ரொம்பவும் குறைவாகவும் நமக்கு தெரியாதது அதிகமாகவும் இருக்கிறது திருக்குறான் என்ற ஒரு விவரம் சென்றிருக்கவே என்று நின்று வந்தான். நமக்கு தெரிந்தது குறைவாகவும் தெரியாதது அதிகமாகவும் இருக்கிறது. தெரியாதது அதிகமாக இருந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்குள்ள குறைகள் அதில் இது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் என்று நான் முயற்சித்த போதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. ஒரு கட்டத்திலே நானே ஒரு கேள்வியை எழுப்பினேன், இந்த திருக்குறளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது வெறும் தியரட்டிக்கலாக படித்து பிரயோஜனம் இல்லை. தியரட்டிக்கலாம் புரியுது இல்லையா? கோட்பாட்டு ரீதியாக படித்து பிரயோஜனம் இல்லை. இதை யாராவது பிராக்டிஸ் பண்ணி கொடுப்பாங்களோ? எனக்கு யாரும் சொன்னீங்க இவ்வளவு தாவா சென்றது போராடணும் குச்சி குச்சி சொல்லுங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்க, நல்ல பிரியாணி வாங்கி தருவாங்க. எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்க, என்னைய பாராட்டுவாங்க, சூப்பருவாங்க, பாட்டு கேசட்டெல்லாம் தருவாங்க. ஆனால் ஒருத்தரும்
குர்ஆனை கொடுத்துவேன். அதனால குரேனியா சொல்லல, என்னமோ ஏன் பழகுறது தெரியல. நான் இங்க வந்துட்ட பிறகு இப்ப அதே வேலையா இருக்கிறேன். திருக்குறானை கொடுப்பதும் இறைவனை பற்றி சொல்வதுமாக இருக்கிறேன். ஆனா எனது வாக்கிய நண்பர்கள் என்னன்றது எல்லாம் சிந்திப்பதும் பிரியாணி தருவாங்க, அன்பா பேசுவாங்க, வீட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. அதை விட்டு திருக்குறானை பற்றி மட்டும் சொல்றதே கிடையாது. நான் திருக்குறானை படித்த போது கவனிங்கள், எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. இத்தனை உயர்ந்த கோட்பாடுகளாய் இறைவனின் சொற்களாய் இருக்கிறதே, நாம் அறிய முடியாத ரகசியங்களை எல்லாம் இறைவன் போல தெரிகிறதே, இவற்றை செயல்படுத்தி காட்டியவர் யாராவது இருந்திருப்பாரா? ஒரு கோட்பாடு எல்லாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? ஒரு தியரி இருக்கிறது எல்லாவதுக்கு ஒரு பிராக்டிக்கல் ஆகி பிராக்டிக்கல் அது யாராவது செய்திருக்கிறார்களா என்று நான் தேடிய போதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு எனக்கு கிடைத்தது. எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நான் மனோதத்துவத்துறையை சார்ந்தவன், என்னை போலவே மனோதத்துவத்துறையை சார்ந்த ஒருவர், அதிலே பெரிய மேதையாக என்னால் அறியப்பட்டிருந்தேன் டாக்டர் ஹைக்கர் என்பவர் எகிப்தியர். அவர் எழுதிய ப்ராஃபெட் என்கிற, அதாவது நபிகளாயிரம் திருவிழாவோ அனைவரும் சொல்லத்தின் வாழ்க்கை விவரங்கள் தரப்பட்டிருந்த நூல் எனக்கு கிடைத்தது. இரண்டரை வருடங்கள் குரானை படித்து ஓரளவுக்கு விவரங்களை சேகரித்து வைத்திருந்தேன். எனக்கு புரிந்தது இதுதான், நிச்சயம் இது மனிதனின் வார்த்தை இல்லை, மாதா கௌலர் விஷ, இது இறைவனின் வார்த்தை என்றான். யாருக்கானது குரான் என்ற கேள்வியை நானே எழுத்து விடையை தேடினேன். இங்கிருந்துதான் என் பேச்சு ஆரம்பித்து போகிறது. அப்ப இதுவரையும் என்னடா பண்ணு காட்டு, யாருக்கானது திருக்குறான்? இந்த சிக்கல் இன்னும் தீரலை. நிறைய பேருக்கு முஸ்லிம்கள் சில பேரை கேட்டா இது முஸ்லிம்களுக்கான இஸ்லாமிய நூல் அப்படிங்கிறாங்க. இந்துவை கேட்டா அதை தொடவே கூடாது, அது நம்மளை முஸ்லீம் பயந்துறாங்க. அது அவங்களும் நோடு, கொஞ்சம் கவனிங்க, விளங்குது இல்லையா? நல்லா கவனிங்க. இஸ்லாமியர்களை கேட்டால் இது இஸ்லாமியர்களுக்கான நோடு, முஸ்லீம் நோடு என்கிறார்கள். அப்படித்தானே சொல்றாங்க பெரும்பாலும். அவங்களை இந்துக்களை கேட்டா இது நம்மளும் இல்லை பார்த்து அவங்க நோடுன்றாங்க. இது இஸ்லாமியர்கான நூல்னா அவங்களும் சொல்றாங்க. கிறிஸ்துவரை கேட்டா அது அவங்க நூல் கூட கிடையாது, அது சும்மா எங்க நூல்னா அவங்க நூல். அப்ப உங்க நூல்னா அவங்க நூல்னா அவங்க நூல் யார் நூல் கேட்டா அவங்க நூல் யார் நூல் எங்க நூல்னா அவங்க நூல். அது குரான் வேற ஒண்ணும் இல்லை, எங்க பழைய ஏற்பாட்டு கொஞ்சம் தெரியுங்க திருக்குறானை படித்து இறைவனின் செய்தி தான், இது மனிதனின் செய்தி இல்லை, இது நிச்சயம் மனிதனின் வார்த்தை இல்லை. இதை தெரிந்து கொண்டிருந்த நான், இதை தியரட்டிக்கலா இறைவன் வழிகாட்டி இருக்கிறானே, நீதியை நிலைநாட்டி இருக்கிறான், நீதியை நிலைநாட்டி இருக்கிறான், நிம்மதியாக வாழ்வதற்கு வழிகள் சொல்லி இருக்கிறான், தன்னுடைய படைப்புகளின் ரகசியங்களை எல்லாம் புரிய வைத்திருக்கிறான், படைப்புகளை எப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறான், பராமரிக்கிறான், ரட்சிக்கிறான் என்பதை சொல்லியிருக்கிறான், இம்மையை பற்றி பேசியிருக்கிறான், இமையிலே இருக்கிற உறவுகளை பற்றி பேசியிருக்கிறான், செழுமையை பற்றி பேசியிருக்கிறான், ஒழுக்க விதிகளை பற்றி பேசியிருக்கிறான், அதனால் எல்லா பயன் என்பதை பேசியிருக்கிறான், எல்லாவற்றுக்கும் மேலாய் மறுமை எப்படி இருக்கும் என்பதை விவரித்திருக்கிறான். இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி இருக்கிற இறைவனின் வார்த்தைகளை படித்த பிறகு
இது வாழ்க்கையாக யாராவது வாழப்பட்டிருக்கிறதா என்று தேடிய பொழுது என் அந்த தேடல் எனக்கு இருந்ததென்றால் இது வெறும் தேதியாக இருந்து விட்டால் வாழ்க்கையாக யாராவது வாழப்படாமல் இருந்தால் இது எனக்கு எப்படி பயன்படுத்தது? இதை யாராவது வாழ்ந்திருக்க வேண்டுமே, அப்படி வாழ்ந்தவர் யார் என்று பார்த்தால் இறைவனின் தூதர் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கப்பட்ட போது, இப்ப இங்கே முன்னாடியே இருக்கிற நீங்களாகட்டும் நானாகட்டும் நம் மனைவியிடத்திலே போய் உங்க கணவரின் வாழ்க்கை எப்படிங்க இருந்தது, இந்த 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா வாழ்ந்துட்டு உங்க கணவரின் வாழ்க்கை என்னவாக இருந்ததுன்னு கேட்டா என் மனைவி என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைங்க, இருந்தாலும் ஏதோ கேட்டுட்டீங்க சொல்றீங்க, அது அப்படின்னா இருந்தது இப்படின்னா இருந்தது நல்லதெல்லாம் இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியல. அப்படி ஒன்றும் எல்லாம் தப்பா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ தப்பாங்க இருந்தது அப்படி இப்படின்னு எதையாவது ஒப்பேற்றி ஒரு 10 பக்கமாவது சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சீக்கிரமா இருந்தா ஒரு 5 பக்கமாவது சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இருந்தா ஒரு 2 பக்கமாவது சொல்ல மாட்டாங்க, என்னதான் கண்டித்தனமா இருந்தாலும் ஒரு 2 பேரகிராஃபாவது சொல்ல மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இறுதி இறை தூதரின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று கேட்கப்பட்ட போது ஒரே வார்த்தையின் பதில் சொல்கிறார், திருக்குறளானாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுக்க 40 வயதில் நபித்துவம் பெற்று 63 வயதில் இறந்து போகிறார். 23 ஆண்டுகள் தொடர்ந்து வைகள் நிறைவு கொண்டிருக்கின்றன. அந்த வைகளை பெற்று அவர் வாழ்ந்த போது எப்படி வாழ்ந்திருக்கிறார்? அவரும் அவருடைய சகாக்களும் அவருடைய நண்பர்களும் தோழர்களும் அவரை சுற்றி இருந்தவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் எல்லோரும் மீதும் இறைவனின் நல்லொருள் பராமரிக்கப்பட வேண்டும், நல்லொருள் பொழியப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோமே, அவர்கள் அனைவரும் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? திருக்குறளையே வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் திருக்குறள் யாருக்குரியது? திரும்பியும் கேள்வி ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் அங்கேயே வந்து, இது வெறும் இந்த தாடி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் தொப்பி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இவங்களுக்கானது மட்டும்தானா? திருக்குறளே என்ன சொல்லுகிறது? இது யாருக்கானது? உலக மனிதர்கள் அனைவருக்குமான நல்ல உபதேசமே அன்று வேறில்லை. உலக மனிதர்கள் அனைவருக்குமான, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு ஏற்றுக்கொள்ள விதையோ உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வேண்டுமோ வேண்டாமோ, விருப்பமோ விருப்பம் இல்லையோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைச்சாலும் படிப்பீங்களோ படிக்க மாட்டீங்களோ, படித்தாலும் புரியுமோ புரியாதோ, புரிஞ்சாலும் உணர்வீங்களோ மாட்டீங்களோ, உணர்ந்தாலும் நடப்பீங்களோ நடக்க மாட்டீங்களோ, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமான நல்லுபதேசமே அன்றி வேறில்லை. இந்த மார்க்கம் தான் மனித குலத்திற்கான மார்க்கம் என்று நான் இறுதி செய்து விட்டேன், உறுதி செய்து விட்டேன். மனித குலம் என்றால் இதுவரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள், என் மறுமை தீர்ப்பு நாள் வரை வாழ இருக்கின்ற மனிதர்கள் அனைவருக்குமான நல்லுபதேசம் இதில் இருக்கிறது. இதை படித்த உடனே எனக்கு ஒரு கேள்வி வந்தது, அப்ப இதுக்கு முன்னாலே சொன்னதெல்லாம் கேட்ட உபதேசமா? திருவள்ளுவர் சொல்லியா, புத்தர் சொல்லியா, அவ்வளவு நாட்டுங்க எங்க அப்பா சொல்லலையா, எங்க தாத்தா சொல்லலையா? ஆம், அவர்கள் சொன்னதெல்லாம் நல்ல உபதேசம்தான். ஆனால் எல்லோருக்குமான உபதேசத்தை எங்க அப்பா சொல்ல முடியாது இல்லை. எங்க அப்பா எனக்கு ஒரு உபதேசம் சொன்னாரு, ஏக்குவா என்ன அர்த்தம்? அடுத்தவன் எவனையும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு வரணும், அப்பதான் உங்க மேல் படிப்பு படிக்க முடியும், காலேஜில் சீட்டு கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அடுத்தவன் எவனையும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இப்படிதானே எங்க அப்பா சொல்ல முடியும்? எப்படி எல்லோருக்குமான நல்ல உபதேசம் ஆகிவிடும் இல்லையா? கல்யாணம் உடனே பண்ணாச்சும் பழகி பேசும்போது என்னன்னு பேசுறோம், கிடையாது இதை ஒத்துக்கிட்ட கொண்டாட்டி உலகத்திலே கிடையாது இல்லையா?
நீ ரொம்ப அழகாக உடனே அந்த அம்மா என்ன சொல்றேன், இல்லைங்க நீங்க தான் நாம
முதல் நாளுக்கு கிடைச்சிச்சு, ரெண்டாவது நாள் கிடைச்சிச்சு, மூணாவது ஆள் கிடைச்சிச்சு, நாலாவது ஆள் கிடைச்சிச்சு, அப்படியே பத்து பேருக்கு கிடைச்சிது, பதினோரு ஆளுக்கு கிடைக்கல. தீந்து போச்சுட்டாங்க பால். இது சரிதான், நடக்குது அப்படிதான். ஆனா இறைவனுடைய வார்த்தைகள் அப்படியா? சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காதா? சில பேருக்கு கிடைச்சிச்சு. இவங்க தங்களை இஸ்லாமியர்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் கிடைக்காதவர்கள் கிடைப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா? யாருக்கு யாருக்கு உரியது? மனிதனுடைய நுட்பத்திற்கும் உரியது என்றால் எந்த வயசு வரைக்கும், எந்த வயசுல இருந்து மனிதகுலம் திருக்குறானை அறிய வேண்டும்? இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு அரபி தெரியாதே, அது எப்படி புரியும்? அப்படியே அரபியே புரிந்தாலும் தெரிந்தாலும் அதுக்குள்ள தத்துவங்கள் எனக்கு எப்படி புரியும்? அப்படி இப்படின்னு நாம ரொம்ப அழிச்சிக்க கூடாது. திருக்குறான் புரியுமா புரியாதா என்று இறைவனே சொல்லியிருக்கிறான். இந்த மார்க்கத்தை நான் மிகவும் லகுவாக்கி இருக்கிறேன். காட்டு அரபிகளுக்கு 1433 வருஷத்துக்கு முன்னாலேயே புரிஞ்சிருக்குதுன்னா டியூப்லைட்லையும் டூம்லைட்லையும் கேபிள் போட்டும் மைக் வச்சுக்கிட்டும் செல்போனையும் பேசிட்டு இருக்கிறேன். இந்த காலத்து மக்களுக்கு இது வழங்காதா? இதுதான் என்னுடைய சிம்பிளான கேள்வி. அவங்களுக்கு அடைஞ்சிருக்குதுன்னா அதுவும் எப்படிப்பட்டவங்க? மது குடிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி சின்ன கோப்பையில கவ்வாப்பிக்கிற மாதிரி குடிச்சிருக்க, பெரிய பீப்பா அதை குடிச்சிட்டு வாழை இந்த பக்கம் வாயை வச்சா குடிக்கிறது, வாயில குத்தி வாயை வச்சே குடிக்கிறது, அந்த பக்கம் வந்தா மேல குத்தி வாயை வச்சு குடிக்கிறது கிடையாது. கீழே விழுந்துட்டாரு, உடனே சுத்தின்னு வந்து எவன்டாமேன்னு இவனை குத்திடுது. அப்படி வாழ்ந்தவனையே செழுமைப்படுத்தி இருக்குது திருக்குறள். 666 வசனங்கள் என்றால் யாருக்கு உரியது திருக்குறள்? மனித குலம் அனைத்துக்கும் உரியது என்று சொன்னேனே, குழந்தைகளுக்கு உரியதா? ஒரு கேள்வி வரும். ஆம், குழந்தைகளுக்கு உரியதுதான். மனோதத்துவம் படித்தான் நான் சொல்கிறேன். 3 வயதில் குழந்தைகள் மனம் விரிவடைகிறது, அறிய தொடங்குகிறான். 3 வயதில்தான் குழந்தைகள் மனம் விரிவடைந்து அறிய தொடங்குகிறார்கள். 7 வயதில் அவர்கள் அறிவதில் தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள், தயாராகி விடுகிறார்கள். அந்த 7 வயதிலேயே குர்ஆன் அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். எந்த பிள்ளைகளுக்கு? முஸ்லீம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மனித குலத்தில் வாழ்கிற அனைவரும் 7 வயதில் நீங்கள் ஏபிசிடி கற்றுத்தரீங்களோ கற்றுத்தரீங்களோ, ஏ ஃபார் ஆண்ட், பி ஃபார் பேட், சி ஃபார் கேட் கற்றுக் கொடுக்கணும் இல்லையோ? இறைவனின் வார்த்தைகளை சிறுக சிறுக கற்பித்தாக வேண்டிய கட்டாயம் மனித குலத்திற்கு இருக்கிறது. ஏனென்றால் அப்படி கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அந்த குழந்தையின் வாழ்க்கையிலே? நேரடியாக இறைவனின் வார்த்தைகள், இறைவனின் கட்டளைகளை, இறைவனின் நீதியை, இறைவனின் ஒழுக்க முறைமைகளை, இறைவனின் மனித சமூக உறவுக்கான செடுமைகளை, இறைவனின் படைப்பின் ரகசியத்தை, இறைவனின் எதிர்கால திட்டத்தை அறிந்து கொண்டு அந்த குழந்தை வளருமானால் அந்த குழந்தைக்குள்ளே கெட்ட பழக்க வழக்கங்கள் வருமா? அந்த குழந்தைக்குள்ளே மனச்சிதைவு வருமா? மனக்குழப்பம் வருமா? மனச்சிதறல் வருமா? அதெல்லாம் வந்த பிறகு என்கிட்ட சிகிச்சைக்கு வரணுமா? தேவை இல்லை. எனக்கு வருமானம் குறைஞ்சிருமேன்னு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஆனா தேவை இல்லையே. இப்ப ஏகப்பட்ட பேரு தற்கொலை பண்ணிக்கிறான். எவ்வளோடா வயசுனா 10 வயசு 12 வயசுல தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்குது தமிழ்நாட்டு பிள்ளைங்க. அதுக்குள்ள ஒரு இன்னும் ஆலோசியம் கேட்டா லைஃபே நிறுத்த. இதுக்குள்ள பெரிய ஜோக்கு.
ஒரு நாலு வயசு பையனும் அஞ்சு வயசு பையனும் ஒரு கல்யாணத்தில் நின்று பேசிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாட்டு கேட்கலாம் பசங்க, இந்த ரெண்டு பசங்களும் அந்த கல்யாண வீட்டில் பாட்டு போட்டாங்க. நான் தங்க மாட்டேன், நாலு மாதம் தூங்க மாட்டேன், என் வீட்டை மோதினா ஊட்டி போய் சேர மாட்டேன், நான் நடிச்சா தங்க மாட்டேன். அவன் வேறு எதுவும் சொல்லிக்கிறான், இவன் அடித்தான்னு புரிஞ்சுக்கிறான், அவன் கேரக்டர்னு சொல்லிக்கிறான், நான் நடிச்சா தங்க மாட்டேன், நாலு மாதம் தூங்க மாட்டேன், என் படத்தை பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய் சேரமாட்டேன், யாரும் பைக்காரா சுத்தத்தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த ரெண்டு வந்து பாரு, நாலு வயசு அஞ்சு அஞ்சு வயசு ஆறு வயசு அது ரெண்டும் பேசிக்கிட்டு மச்சான் என் லைஃப்லேயே இந்த மாதிரி பாட்டுக்கேன். மொத்த வயசு அஞ்சு ஆறு தான் இதுக்கு லைஃபா இறைவனின் அறிவை அந்த நான்கு வயது ஐந்து வயது ஏழு வயதுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு புகட்டி விட்டீர்கள் என்றால் சலிப்பு வராதே, வாழ்க்கையில் மனச்சிதைவு வராதே, மனக்குழப்பம் வராதே. கோபம் வருது யாருக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கிற புள்ள கூட அம்மா கிட்ட அப்புறம் பண்ணுவனே தெரியாது, ஏன்னா உண்மையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நீ தான் ஆயிட்ட பிறந்தே இருந்தாங்க, பிறந்து உன்னை தனி ஊற்றும் போது அம்மா சும்மா அந்த கால் சட்டில் அப்படி போட்டு உன்னை தனி ஊற்றுறாங்க. அப்படி அன்னைக்கு நாங்கள் அம்மா உன்னை போய் சேர்த்து நான் இன்னும் பண்ணு வந்தே உங்களுக்கு தெரியாது சொல்லுவாது. இவ்வளோ கோபம் எங்கடா வருதுன்னா அது வேற வரல, வந்துட்ட கோபத்தை பற்றி பேசுறது மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் கெட்ட கோபம் வரும், கெட்ட கோபம் வரும், அப்புறம் வரத்தான் முதலே தெரிஞ்சிருக்கு. அப்படி எப்படி வருமா வருமா, அதுவும் கெட்ட கோபம் வருமா? இவர் நல்ல கோபம் வேற வச்சிருக்கிறாரு தனியா, கோபம்னாலே கெட்டத்தானே, நல்ல கோபம் வரும்போது கெட்ட கோபம் வருமா இவருக்கு? அதே மாதிரி பொறாமை வருது, ஏன் வருது? கிடைச்சா அதுக்கு இறைவன் தான் காரணம், கிடைக்கலனாலும் அவன் தான் காரணம். அவனிடத்தில் துவா செய்யுங்க, இறைஞ்சி கேளுங்க, அவன் விதித்ததன்றி வேற எதுவும் யாருக்கும் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த மனக்குழப்பம் வருமா, பொறாமை வருமா, கோபம் வருமா, தீய வார்த்தைகள் வருமா, குழப்பம் வருமா, மனச்சிதைவு வருமா? அதனால தான் சொல்றேன், கத்துக்கும் போதே இறைவனை பற்றி அவனே சொல்லி இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாவது கற்றுக்கொள்ளுங்கள், தொழுகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தொழுகை என்பது என்ன? உங்கள் வீட்டு வாசப்படியிலேயே ஒரு தூய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் ஐந்து வேளை குளிக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடம்பிலே அழுக்கு மிஞ்சுமானு கேட்கிறார். இறைவனும் இறை தூதரும் தான் எழுதியீர்கள் என்று அவர்கள் வழக்கப்பட்டு சொல்றாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நபிகள் நாயகம், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் நிச்சயமாக அழுக்கு மிஞ்சாது. ஐந்து வேளை உங்கள் வீட்டு வாசத்திலேயே ஓடுகிற தூய நதியில் நீங்கள் குளித்தால் ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை குளிச்சா உடம்புல அழுக்கு மிஞ்சாது என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல்தான் ஐந்து வேளை இறைவனை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி முறையாக தொழுகை நடத்தினால் மன அழுக்கு மிஞ்சாது என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன அழுக்கினால் தானே பொறாமை வருகிறது, மன அழுக்கினால் தானே வஞ்சகம் வருகிறது, மன அழுக்கினால் தானே கோபம் வருகிறது, மன அழுக்கினால் தானே தீய சிந்தனை வருகிறது, தீய சொற்கள் பேசுகிறோம், தீய செயல்கள் செய்கிறோம், நாசனமா போகுது, உலகமே நாசமா போகுது. ஏன் இது நடக்கிறது?
உண்மையிலேயே மனச்சிதைவினால் தானே எல்லாம் இறைவனின் படைப்பு, எல்லாவற்றையும் விதித்தவன் இறைவன், அவனுக்கு இணையில்லை துணையில்லை. அவனால் அவனை பெற்றவர்கள் யாரும் இல்லை, அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்கிற உண்மையான உணர்வு வந்து விடுமானால் அந்த இறைவன் ஒருவரே, அவனுக்கு இணையில்லை துணையில்லை. நம்மளா பார்த்து மூணு செங்கலை எடுத்து கணித்து செல்வோம் காண்டு சாத்தி விட்டுட்டு பொன்னாடியை கூப்பிடுத்து, ஏய் காலில் வந்து கூப்பிடு, எது செங்கல்லை இவங்களாகவே மண்டா பேசி வச்சுட்டு பொன்னாடியை கூப்பிட்டு, ஏய் ஒரு கும்பிடு, அந்த அம்மா கொஞ்சம் யோசனை பண்ணும், செங்கலுக்கு கால் எவ்வளோ இருக்கு, நான் எப்படா கும்பிடுறீனா, நான் பரம்பரையா கும்பிடுறோம்டா, நீ கும்பிடு, அது உங்க பரம்பரையில் நீங்க எப்படியா கும்பிடுங்க, நாங்க கும்பிட மாட்டோம் சொல்ல முடியுமா, சொன்னா கண்ணில தூக்கி போடுவோம், அது பயிர் அந்த அம்மாவும் கும்பிட்டு. இப்படிதான் காபா இருக்குது என்ன கவலை, அதை சுற்றி 360 தெய்வங்களை தொங்க விட்டுருந்தாங்க, நின்று இருக்கிற தெய்வம், உக்காந்து இருக்கிற தெய்வம், பட்டு இருக்கிற தெய்வம், ஒண்டிக்கிட்டு இருக்கிற தெய்வம், தூக்கிட்டு இருக்கிற தெய்வம், கவுந்து இருக்கிற தெய்வம்னு யாருப்பட்ட தெய்வம் எல்லாத்தையும் கைக்கு போட்டாலும் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் ஒருவனே என்ற நிரூபணத்துக்கு பின்னாலே இல்லையா. இது இன்னும் நடந்தது உலகத்தில், எதை பார்த்தாலும் தெய்வம்ன்றான், இதுல வைத்தியத்தில் எப்படி தெய்வமானாருன்னு எனக்கு தெரியல, அவங்க தெய்வம், அப்புறம் எங்க அம்மா தெய்வம், ஐயா தெய்வம், எது கட்டாலும் தெய்வம்ன்றான். நம்ம அட பஸ்ல ஏறும்போது டியூப்லைட் போடுறாங்கப்பா, அது கூட படைத்த இறைவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை. அதனால் தான் நீதியை நிறைவேற்ற முடியும், அவனுடைய சட்டங்கள் தான் சரியான நீதியாக இருக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால், மனச்சிதைவு இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், ஆண் பெண் உறவுகள் சீராக அதனாலே நிர்வகிக்கப்பட்ட முறைப்படி, நியமிக்கப்பட்ட முறைப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றால், நிச்சயம் எல்லோருமே இறைவன் என்ன சொன்னான் வாழ்க்கையை பற்றி என்று அறிய வேண்டாமா? குடும்ப வாழ்க்கையை பற்றி இறைவன் சொல்லி இருக்கிறான் திருக்குறானில், சமூக வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கிறான், தொழில் வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கிறான், நிர்வாக வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கிறான், நீதி முறைமையை பற்றி சொல்லி இருக்கிறான், இம்மை நலன்களை பற்றி சொல்லி இருக்கிறான், மறுமை நலன்களை பற்றி சொல்லி இருக்கிறான், நோய்களை பற்றி சொல்லி இருக்கிறான், மருத்துவம் பற்றி சொல்லி இருக்கிறான். எதை பற்றி சொல்லவில்லை இறைவன், எல்லாம் அறிந்தவன் அல்லவாவன், எல்லோருக்கும் இறைவன் அல்லவாவன். ஆக யாருக்கு உரியது குரான் 6666 வசனமும் யாருக்கு உரியது? அன்றைக்கு வாழ்ந்த அன்சாரிகளுக்குரியதா, அன்றைக்கு வாழ்ந்த குரேஷியர்களுக்குரியதா? இல்லை, மனித குலத்துக்கு உரியது என்று இறைவனே சொல்லுகிறார். அதுவும் எப்படிப்பட்ட மனிதர்களுக்குரியது? ஞானம் உள்ளவர்களுக்கான வசனங்கள் இவை. சூரா லுக்மான் 31 அத்தியாயம் உள்ளவர்களுக்கான வசனங்களாக இவை இறங்குகின்றன. யாருமே ஞானம் உள்ளவர்கள், யாருக்காக வழிகாட்டுதல்களை இறைவன் தருகிறானோ, யாருக்கு அறுப்படைகளை இறைவன் வழங்குகிறானோ, அந்த ஞானம் உள்ளவர்களுக்கான இறைவன் எல்லாருக்கும் தானே வழிகாட்டுவான். முன் சீற்றவர்களுக்கு வழிகாட்டி பின் சீற்றுகிறவர்கள் எப்போ சொல்லுவானா? இது மனுஷன் செய்வான். கல்யாணம் முடிச்ச முதல் இருந்துக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி முக்கியஸ்தர்களை முதல்ல உட்கார வச்சு நல்லா திக்க சம்பாரம் ஊற்றும் போதே லாஸ்ட் பெஞ்சில் உட்கார போற, பந்தியில் உட்கார போற வந்து தண்ணி ஊற்றி, அதுக்குள்ள ஒருத்தர் இலவசமா வந்து ஆலோசனை சொல்றாரு, ரொம்ப தண்ணி ஊற்றி டயப்பட்டு ஊற்று போகுது.
நடுக்கடலில் மீன் முட்டையிலே இருந்து குஞ்சு வெளியே வரும்போது பெரிய மீன் பக்கத்தில் போய் நின்று வலது செதிலி இப்படி இருப்பு, இடது செதிலி இப்படி இருப்பு, வாழை இப்படி ஆட்டி ஆட்டி முடிஞ்சுன்னா சொல்லுவோம் பத்து கிலோமீட்டர் சொல்ல கற்று கொடுத்தே பிறப்பிக்கிறான் மிருகங்களை தாவரங்களை. தாவரம் தண்ணி தேடி போகிறதுக்கு யாரோ ரூட்டு கொடுத்தாருன்னு இல்லை, அவர் போவார் போனால் வேறு எடுத்துருக்கு உண்டா இல்லையா? ஆனால் மனித குழந்தை பிறந்தவுடன் கண்கள் திறந்திருக்கும் பார்க்க தெரியாது, காதுகள் திறந்திருக்கும் கேட்க தெரியாது, மூக்கு திறந்திருக்கும் நுகர தெரியாது, நாக்கு திறந்திருக்கும் சுவைக்க தெரியாது, கைகால்கள் இருக்கும் தொற்றுணர தெரியாது, ஒன்றும் தெரியாத அந்த குழந்தைதான் உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறது. அது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவன் ஒருவனே என்பது உண்டா இல்லையா? பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அது சைபர் தான் பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம் சைபர் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சைபர் தான், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கலாம் சைபர் தான், பிலாசபி தெரிஞ்சுக்கலாம் சைபர் தான், சோசியாலஜி ஹிஸ்டரி சயின்ஸ் தெரிஞ்சு ஹிஸ்டரி காலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சைபர் தான். கவனியுங்கள், இந்த சைபருக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் எத்தனை சைபராக இருந்தாலும் கூப்பிட்டா என்ன வரும், சைபர் தான் வரும். ஆனால் முன்னால் ஒன்று போட்டு பாருங்க, ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு சைபர் போட்டால் பத்து, ஒன்றுக்கு பக்கத்தில் ரெண்டு சைபர் போட்டால் நூறு, ஒன்றுக்கு பக்கத்தில் மூணு சைபர் போட்டால் ஆயிரம், நாலு போட்டால் பத்தாயிரம், அஞ்சு போட்டால் லட்சம், ஆறு போட்டால் பத்து லட்சம், ஏழு போட்டால் கோடி. சைபருக்கெல்லாம் மதிப்பு எப்போ வரும், ஒன்று போட்டால் தான் வரும். நாம் படைப்புகளை பற்றி எவ்வளவு படித்தாலும் இறைவன் ஒருவரே என்று அறிந்த பிறகுதான் இந்த அறிவுக்கெல்லாம் மதிப்பு வரும். ஆக மனித குலம் அறிவோடும் ஆற்றலோடும் தெளிவோடும் தேர்ச்சியோடும் உழைப்போடும் முயற்சியோடும் இம்மையாளர்களையும் மருத்துவங்களையும் அடைய வேண்டும் என்றால் அறிய வேண்டியது இறைவனை, அறிய வேண்டியது இறைவனின் நீதிகளை, அறிய வேண்டியது மனித குலம் மொத்தமும் அறிய வேண்டியது இறைவனின் நீதியை, இறைவன் விதித்த ஒழுக்கத்தை, இறைவன் விதித்த சமூக உறவுமுறைகளை அறிவதற்கு முயற்சிப்போம். இதற்கு பெயர் தான் இஸ்லாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வினாவிடைகள் இருந்தால் நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.
அஸ்ஸலாமு அலைக்கும். சடனாக இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு துபாயில் இருந்தேன். நான் வந்து டாக்டர் ஆறு. இப்போ சமீபத்தில் முதல்வராக நடந்த எலெக்ஷன், தமிழ் இது தமிழ் இந்தியன் ஸ்கூல் எலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த எலெக்ஷனில் எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து என்னோட மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துருக்காங்க. இது போன வாரம் நடந்த எலெக்ஷனில். ஸோ இந்த எலெக்ஷனில் இப்போ தான் இன்னும் கமிட்டி ஃபார்ம் செய்யலை. அதனால் எனக்கு சடனாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் பண்ணுறேன். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் நான் சேர்ந்துருக்கேன். நம்ம மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, அதுவும் இல்லாமல் எல்லா இந்திய மக்களுக்காக இது வரைக்கும் ஸ்கூலில் நடந்ததுலாம் ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ நியாயப்படி ஒரு எலெக்ஷன் வச்சு ஒரு இது கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி மூலயமா இந்தியன் ஸ்கூல் மக்களுக்கு, பழக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல என்ன முடியுமோ, இல்லாத என்ன முடியுமோ எல்லாம் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இதனால் கமிட்டி மக்களுக்கு அத்தனை பேரும் நியாயமான முறையில் எல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் இதுவாக செய்துக்கோங்க. சரி, இப்போ டாக்டர் அப்துல்லாவோட இது கேட்டோம், ரொம்ப நல்ல முறையில் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, குரானையும் கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதை நாம் அனைவரும் நன்றாக கடைபிடிக்க வேண்டும் இதை சொல்லி நான் எடுத்துக்கிறேன். டாக்டர் ஆரிஃப் அவர்களுக்கு நன்றி அறிவை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜிசாக்குல்லா கைலாம். இப்பொழுதோ டாக்டர் அப்துல்லா அவர்கள் ஆற்றிய உரையில் இருந்து ஒரு மூன்று கேள்விகளை ஜாஹர் மோலி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். யார் அதற்கு சரியான விடை அளிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு உம்ரா செய்வதற்கான சந்தர்ப்பம், ஃப்ரீயாக உம்ரா செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். தங்களின் மேலான கவனத்திற்கு டாக்டர் அப்துல்லா அவர்களுடைய இந்த ஒரு மணி நேர உரையை நீங்கள் மிகவும் கவனமாக ரசித்து கேட்டிருப்பீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதை உன்னிப்பாக ஆழ்ந்து கவனித்தீர்கள் என்பதை கவனிப்பதுமாக அவருடைய உரையிலிருந்து மூன்று கேள்விகளை நான் கேட்பேன். அதற்கு நீங்கள் சரியான முறையில் பதிலை சொன்னால் உங்களுக்கு ஒரு உம்ரா டிக்கெட் இலவசமாக வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் கேள்வி, டாக்டர் அவர்களோடு எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் பழகி இருந்ததாக சொன்னார்கள். பழகிய எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் எனக்கு எல்லாத்தையும் தந்தார்கள், ஆனால் ஒன்றை மட்டும் எனக்கு தரவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு கையை மட்டும்தான் நீங்க தூக்கணும். யார நான் சொல்றேன்னா அவங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, அதனால எல்லா யாரும் பதில் சொல்லிடக்கூடாது. எனக்கு எல்லாத்தையும் தந்தார்கள், ஒன்றை மட்டும் எனக்கு தரவே இல்லை, நானாகத்தான் தேடி பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அந்த ஒன்று எது? நீங்க சொல்லுங்க. அதுக்கு மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உம்ரா டிக்கெட் பரிசா வழங்கப்படும். இரண்டாவது, இந்த ப்ராபட் என்ற ஒரு ஆங்கில நூலை, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்ற நூலை எழுதிய பேராசிரியர் யார்? எனக்கு முக்கியம், அந்த நூலை படிச்சுட்டு நான் இஸ்லாத்துக்கே வந்தேன். அவ்வளவு அற்புதமான ஒரு நூல் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாமும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த நூலை எழுதிய ஆசிரியர் யார் நீங்க சொல்லுங்க. மாஷாஅல்லாஹ். சரி, அவருக்கு நீங்க எந்த ஒரு பட்டுக்கோட்டை, அவருக்கு ஒரு உம்ரா டிக்கெட் எழுதிக்கணும். பட்டுக்கோட்டை பேரு அப்துல் கனி, அவங்க பேர் எழுதிக்கிட்டீங்கல்ல. மூணாவது, குரானும் உபதேசம் செய்கின்றது, மற்ற மார்க்கங்களும் உபதேசம் செய்கின்றது. ஐயா டாக்டர் அவர்கள் சொன்னாங்க எல்லா மதங்களும் உபதேசம் செய்கின்றது, ஆனால் குரான் சொல்லக்கூடிய உபதேசத்திற்கும் மற்ற வேதங்கள் மார்க்கங்கள் உபன்யாசிகள் செய்யக்கூடிய உபதேசத்திற்கும் வித்தியாசம் என்ன? கேள்வி புரியுதுல? குரானும் உபதேசம் செய்கின்றது, மற்ற மார்க்கங்களும் உபதேசம் செய்கின்றது, இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அனைத்து மக்களுக்குமான உபதேசம், மற்ற வேதங்கள் சொல்றது முதல் விருந்துல சாம்பார், கட்டி சாம்பார், லாஸ்ட் தண்ணி சாம்பார் இல்லையா? ஆனா குரான் அப்படி இல்லை, எல்லாருக்குமே கட்டியான சாம்பாரை கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். ஓகே, மூன்று கேள்வி. அதுக்கடுத்து எல்லா மக்களுக்குமான உபதேசம் இப்பொழுதுதான்
இரண்டு கேள்விகளை கேட்கின்றேன். இதற்கு சரியான பதிலை சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு உம்ராவுடைய சந்தர்ப்பத்தை வழங்கலாம் இருக்கின்றான். இது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது டாக்டர் அவர்களிடம் நான் கேட்க வேண்டும் என்று தயார் செய்து வந்து கொண்டிருந்த ஒரு கேள்வி, அவர்களே என்னுடைய உரையில் அதற்கு பதிலை தந்துவிட்டார். எனவே அந்த கேள்வி என்ன என்பதை உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அதாவது பெரியார் இறைவன் இல்லை, இறைவனை கற்பிக்கக்கூடிய முட்டாள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பிவந்த நிலையில அவருடைய கருத்தினால டாக்டர் அவர்கள் ஈர்க்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் பெரியார் டாக்டர் அவர்கள் கேட்டார்கள், அப்படி இல்லை இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்க, அது உங்களுக்கு உறுதி இருக்கோ உறுதி இல்லையோ வேற பிரச்சனை, ஒரு கால் இறைவன் இருந்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்ட கேள்விக்கு பெரியார் சொன்ன பதில் என்ன? நான் சொல்லக்கூடாதோ பதில் சொல்லணும், வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. ரஹீம் சொல்லணும். பெரியார் சொன்னாங்க, அப்படியே நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையேன்னு சொல்லுவார், இருந்தா அவர் கூடு போட்ட வேண்டியதால என்று சொல்லியிருக்கின்ற அவரு பேர். இரண்டாவது கேள்வி, அதாவது போதிலை கொள்கை இல்லாதவர்கள் பலதெய்வ கொள்கை உடையவர்கள் எதை கடவுளாக கருதுகின்றாலும் எல்லாத்தையும் கடவுளாக கருதுறாங்க. அப்படியே கடையில் ஒரு சுவையான ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு வந்து போயிட்டே இருக்கோம். போலீஸ் எதை பார்த்து கும்பிட்றான், போலீஸ் எதை பார்த்து ஏன் கும்பிடுற என்று கேட்டதற்கு அவன் சொந்த பதில் என்ன? அவன் சொந்த பதில் என்னாகிறது கிட்டத்தட்ட எல்லாருமே கவனிச்சிருக்கீங்க. அவர் சொல்லிட்டார், சொல்லு போலீஸ் எதை கண்டு எப்ப விட்டான்னு கேட்டதுக்கு, போலீஸ் ஆயிடுச்சு ஒரு நாள் கோயிலா இருந்தவர்களா சிவப்பு கோடு வெள்ளை கோடு இருக்குது என்று அதை கூப்பிட்டான்னு சொன்னாங்க. பிறகுதான் தெரிஞ்சது போலீஸ் அது கவனிக்க. நன்றி. அடுத்து நீங்க கண்ணியத்திற்குரியவர்களே, டாக்டர் அவர்கள் வெகு தூரத்திலிருந்து நம்மளை சந்திக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்காக முஸ்லிம் அல்லாத நண்பர்களும் இங்கு நிறைய வந்திருப்பீர்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய அந்த விதத்திலிருந்து உங்களுக்கும் ஆர்வங்கள் பிறந்திருக்கலாம். இஸ்லாத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்களிலும் தவறான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். அதை கரையும் விதமாக முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்பதற்கு தயாராக இருந்தால் ஒவ்வொருத்தரா என்ன செய்யலாம் கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் யார் கேட்கறீங்க கேளுங்க. முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் கேட்கறீங்க, வாங்க வர்றவங்க பேர் ஊரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம், நான் அரியலூர் மாவட்டத்தில் தான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஊர் ஜெயங்கொண்டம். என்னுடைய பேர் வந்து திருமூர்த்தி. நான் ஐயாட்ட சில கேள்விகளுக்கு ஆசைப்படுகிறேன். இந்து மக்களின் நம்பிக்கை என்றும் திராவிட கழகத்தின் மூடநம்பிக்கை என்றும் கருதப்பட்ட உருவ வழிபாட்டையும் பின்பற்றும் இந்து மதத்தின் இந்துவாக இருப்பதை வெறுத்து நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நேசித்தீர்களா, அல்லது ஒரு தனிநபரின் விளம்பரத்திற்காக இஸ்லாம் மார்க்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டீர்களா? அதாவது இந்து மக்களின் நம்பிக்கை என்றும் திராவிட கழகத்தின் மூட நம்பிக்கை என்றும் கருதப்பட்ட உருவ வழிபாட்டை இந்து மக்களின் நம்பிக்கை என்றும் திராவிட கழகத்தால் மூட நம்பிக்கை என்றும் கருதப்பட்ட உருவ வழிபாட்டை பின்பற்றும் இந்து மதத்தில் இந்துவாக இருப்பதை வெறுத்து நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நேசித்தீர்களா, அல்லது ஒரு தனி நபரின் விளம்பரத்திற்காக இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டீர்களா? வெறுக்கப்பட்டு விட்டனே என்னாலே. அதற்கு பிறகு நான் திராவிட இயக்கத்தில் இருந்தேன், இறைவனே இல்லை என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு பௌத்தத்தை ஏற்று ஒழுக்க முறைகளை படித்துக் கொண்டேன். இவ்வளவும் நடந்த பிறகு விளம்பரம் என்பது சினிமாவில் நடிச்சு எனக்கு கிடைக்காத விளம்பரம், பேச்சாளனா சென்னை ஜெயங்கொண்டத்தில் எத்தனை கூட்டம் நீ பிறகுறதுக்கு 20 வருஷம் முன்னாலேயே அந்த ஊரில் நான் கூட்டம் பேசியிருக்கேன். இரும்புலி குறிச்சியில் கூட்டம் பேசியிருக்கேன், சரியா? இரும்புலி குறிச்சி
அப்புறம் அங்கே இருக்கிற பல வீரானந்தம் அந்த ஊர்ல எல்லாம் கூட்டம் பேசியிருக்கிறேன். அப்போ உங்க அப்பா கூட வந்துடும் அவ்வளோ பிரபலம். நான் முதல் சினிமாவில் நடித்த போதே தேசிய விருது பெற்றேன். நானா திருக்குறானை படிச்சு தெரிஞ்சு விட்டதுல எனக்கு விளம்பரம் கிடைக்காது. விளம்பரம் கிடைக்குமா? இது இறைவன் இடத்தில் எனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக படித்த அடிப்படையிலே அந்த கருத்துக்கள் எனக்கு பிடித்து ஏற்றுக்கொண்டேன். தவிர விளம்பரத்துக்காக நான் இழந்தது தான் அதிகம். இஸ்லாத்தை ஏற்றத்துக்காக சினிமா நடிப்பு விட்டுட்டேன். ஒரு மாசத்துக்கு எனக்கு 15-20 லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டேன். யாரை பார்த்தாலும் என்னை பார்த்து ஓ அவருதான் 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 சொல்றது இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அவராய் இவரு அவரு மாதிரி தான் இருந்தது. ஆனா அவரு மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்குள்ளே இப்பொழுது இறைவனை தேடுவதும் அவனை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அந்த நீதி முறைகளை நிலைநாட்டுவதும் அந்த வாழ்க்கை தான் மனித குலத்தை காப்பாற்றும் என்று அறிந்ததனால் தான் இஸ்லாமிய நானேன் இவ்வளவு நேரம் நான் பேசுவதனுடைய சாரம் அது. அடுத்து ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது நேரடியாக வந்து கேட்க கூச்சமாக இருந்தால் எழுதி கூட அனுப்பலாம். இந்து மதத்தை வெறுத்ததற்கு உருவ வழிபாடு தான் முதற் காரணம் என்றார். இந்து மதத்தை வெறுத்ததற்கு உருவ வழிபாடு தான் முதற் காரணம் என்றார். உருவ வழிபாட்டை எதிர்க்கும் உங்கள் திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைவரையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைய நீங்கள் அறிவுறுத்துவீர்களா? அறிவுறுத்த உங்களால் முடியுமா? அந்த அறிவுரை ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைவார்களா? உலக மனித குலம் அனைத்துக்குமான நல்லுபதேசம் என்றான பிறகு அதுல என்ன திராவிட கழகம் இந்து மதம் ஊர்வ வழிபாடு இறைவன் உருவம் இருக்கிறதா இல்லையா என்று அவன் தான் சொல்லணுமே தவிர நாம் எப்படி அவனுக்கு உருவம் தர்றது இல்லையா? உருவம் உருவத்துக்குள் அடங்கக்கூடியவன் எப்படி இறைவனாக முடியும்? இந்த பரந்த மனப்பான்மை எல்லா மக்களுக்கும் வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். இதனால நீங்க திராவிட கழகத்தோருக்கு எடுத்து வைக்கிறான். இப்ப நான் உலக மக்கள் அனைவரும் சொல்லும் போது அதுக்குள்ள திராவிட கழகம் வராதா? இந்த கேள்வி கேட்கற கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுங்க. முஸ்லிமான நண்பர்களும் கேள்வி சந்தேகம் சிரிக்காதீங்க, கை தட்டாதீங்க, இங்க வாங்க. சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் கனி, பட்டுக்கோட்டை. இந்த உலகத்தில் இந்த மனிதர்களுக்கு கிடைக்காத நீதி மறுமையில் இறைவனால் எப்படி வழங்கப்படும் என்பதை டாக்டர் ஐயா விளக்க வேண்டும். நாம் மறுமையில வழங்குவோம்னு சொல்லவே இல்லை. நீதி என்பது வாழ்க்கையிலே இம்மையிலே நீதியாக நடக்க வேண்டும் என்கிற உணர்வை தரக்கூடியது இஸ்லாம். உதாரணத்திற்கு மது அருந்துகிறவன் மனம் என்ன செய்யும்? மது அருந்துகிறவனுடைய மனம் என்ன செய்யும்? பிழை செய்ய தூண்டும். உண்டா இல்லையா? மனத்தை மயக்கும். இது தெரிந்தே உலகத்தில் இன்றைக்கு மது என்பது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தடுப்பதற்கு யாராலும் முடியவில்லை. இறைவன் தடுத்தான் என்பதனாலே சவுதி அரேபியாவில் மது ஆறாக ஓடவில்லை. உண்மையா இல்லையா? இது இம்மையிலேயே கிடைக்கிற பயன். மறுமைக்கு அவன் தரப்போகிற நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இம்மையிலேயே விபச்சாரம் நீக்கப்படுவதற்காக பெண்களின் சிறப்பு உறுப்புகள் மூடப்படுகின்றன. யாராலும் கணவனை தவிர வேறு யாராலும் பார்க்கப்படுவதில்லை. அதனாலே விபச்சாரம் தடுக்கப்படுகிறது. இது இம்மையின் நீதியா இல்லையா? திருமண உறவுகளிலே அன்புமயமாக வாழுங்கள். அமானிதமாக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கணவன் மனைவியை, மனைவி கணவனை இன்பமூட்டுங்கள். அடங்கி நடங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பு தாருங்கள்.
இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று உணருங்கள் என்ற நீதியை நிலைநாட்டுகிறது. இம்மையிலேயே நீதியை நிலைநாட்டுகிறது. என்ன காரணம்? இம்மையிலேயே இறைவனை நீதி வழங்கப்படுகிறது. திருடுகிறவர்களுக்கு என்ன தண்டனை? எந்த கை திருடுகிறதோ அந்த கை வெட்டப்படும். அது என் மகள் பாத்திமாவை திரும்பினாலும் கையை வெட்டி விடுவேன் என்கிறார் நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைக்கப்படும். ஏன்? இறைவனின் நீதி. இறைவனின் நீதி எல்லாருக்கும் சமமானது. ஆக நீதியை மறுமையில் நிலைநாட்டுவது என்பது பிரச்சனை இல்லை. இம்மையிலேயே நீதியை நிலைநாட்டுவது, ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது, மனித உறவுகளை செழுமைப்படுத்துவது, சூதாட்டத்தை தடுப்பது, மதுவை தடுப்பது, வட்டி வாங்குவதை தடுப்பது, விபச்சாரத்தை தடுப்பது, மனித உறவுகளை செழுமைப்படுத்துவது, இத்தனை இம்மை நலன்களோடு நாம் சரியாக வாழ்ந்தால் மறுமையின் சொர்க்கம் நிச்சயம் என்று வாக்களிக்கிறார் இறைவன். இதுதான் இஸ்லாம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை ஐயா. ஐயா, நீங்க எப்படி இருந்தீங்க? 17 வயசு வரைக்கும் இந்து மதத்தில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் புத்த மதத்தில் போயிருந்தீங்க, இப்ப முஸ்லீம் விசுவாசத்தில் இருந்தீங்க. ஆனால் நீங்க உங்களுடைய கேட்டு ஒரு பேச்சு நான் கேட்டிருக்கேன், நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் ஒரு மதத்திலையும் போய் சொல்லியிருக்கேன். இப்ப புத்த மதத்தில் விசுவாசம் வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே ஒரு இஸ்லாமியரா மனப்பூர்வமாக விட்டு கொடுக்கல, ஆராய்ச்சி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசும்போது நான் உங்களை கேட்டு நான் எல்லாருடைய தலைவர் கேட்டுட்டு நான் கேட்பேன். பேசும்போது ஒரு மதத்தை இழிவுபடுத்தாதீங்க, அந்த மதத்தோட தூய்மையை சொல்லுங்க, விசுவாசத்தோட தூய்மையை சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கும்பிட்றோம் சொல்கிறீங்க, அவன் இயலாமல் கும்பிட்றோம் அறிவு அவனுக்கு அதற்கு தெரியாது. நான் கேவலமாக படுத்துவேன், தெரிஞ்சுக்கங்க, நான் கேவலமாக எதுவும் சொல்லலை. அதை ஏன் இப்படி இப்படின்னு அதையெல்லாம் கும்பிட்றாங்களே, இணைவை முற்றிலும் பெரிய இறைவனே அவங்க தெரிஞ்சு கொள்ளணுமே. இந்த அக்கறையில சொன்னதை நான் வந்து அதாவது நான் சொல்றது கேட்க தயாராகுங்க. நான் எதுவும் யாரையும் கேவலப்படுத்தலை. 3 கல்லை வச்சுட்டு கும்பிட்றாங்க, காலில் உள்ளதுன்னு சொன்னால் அதுக்கு கால் இருக்கிறான் மனைவி கேட்கிறாங்கன்னு சொன்னேன். இதில் என்ன கேவலம் இருக்கு? இறைவன் மிகப்பெரியவன், அவன் இறை துணையாற்றணும். அவனை படைத்தவர் யாரும் இல்லை, அவனால் படைக்கப்பட்டவர் யாரும் இல்லை, அதாவது அவனால் அவனுக்கு பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய உரைவனை சின்னதா சுருக்கிறார்கள் வேண்டுகோள் தான் இருந்ததே தவிர இது யாரையும் கேவலப்படுத்துகிற விஷயம் இல்லை. இணை வைக்கிற தெய்வங்கள் இணை வைப்பு இருந்த போது அதை இப்படித்தான் அதை ஒழிச்சு ஓரிரை கொள்கையை நிலைநாட்டினார் நவீன நாயகம் சர்வையான. பேசுறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சி செய்தவன் சொன்னது தப்பு கிடையாது, இன்னமும் ஆராய்ச்சி தான் செஞ்சுட்டு இருக்கு. அத இஸ்லாமியனா ஆனானா இல்லையாங்கிறது இப்ப நான் உலக மக்கள் அனைவருக்குமான மார்க்கம்னு சொல்லி இந்த காதல ஏறி இருந்தா இந்த கேள்வியே வர. உலக மக்கள் அனைவருக்கும் எனக்கு இல்லையா? அந்த அனைத்து மக்களையும் நான் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய எண்ணத்தில் உறுதியும் நான் வந்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக மனசில் உள்ள ஒரு கேள்வி இது. அதாவது பார்த்தீங்கன்னா 1333 வருட உடல் செய்கிற அனைத்தையும் மனித மக்களுக்கு தெளிவுபடுத்திய திருவள்ளுவர் வந்து ஒரு அவருக்கு வந்து உருவம் இல்லை, அதாவது கற்பனை உருவத்தை இப்போதைக்கு கற்பனை உருவத்தை கையில் ஒரு எழுத்தை அதை வச்சு கையில் ஒரு புக்கோட கற்பனை உருவத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு. உண்மையான உருவம் யாராலையும் இதுவரையும் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது உலக விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் 1333 பிறவில வழங்கின அவர் வந்து ஒரு நதியாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. அது எப்படி எப்படிங்கிறது உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
124,000 நபிமார்களை ஒவ்வொரு சமூகத்திற்காகவும் ஒவ்வொரு மொழிக்காரர்களுக்காகவும் அனுப்பியிருக்கிறேன் என்று இறைவன் திருக்குறளில் சொல்கிறார். 100,000 நிறைய பேர் அனுப்பியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு கணக்கு ஏதோ கூட்டி கழிச்சு அதில் சட்டம் சொல்லுகிறாங்க 124,000. அதில் திருவள்ளுவரும் நபியாக இருக்கலாமா என்றால் இருக்கலாம். ஆனால் 25 நதிகளை நபிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இறைவன் சொல்லும் பொழுது திருவள்ளுவர் வரவே திருவள்ளுவர் நபியாகி இருக்கிறார் இருக்கலாமா என்ற கேள்விக்கு நிச்சயம் இருக்கலாம், இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கூட இருக்கும். ஐயா கொஞ்சம் கோர்த்து கூடாது. இப்ப நீங்க இஸ்லாமுக்கு வந்திருக்கீங்க, அதே மாதிரி உங்க மனைவி மக்களும் இஸ்லாமும் வந்திருக்காங்களா? ஏன்னா ஒரு பேட்டியில வந்து உங்க மகன் பேட்டியை பார்த்தேன், அதுல வந்து என்னுடைய ஃபாதர் மட்டும் எங்க அப்பா மட்டும் தான் இஸ்லாத்தை வந்திருக்காரு, அவருடைய தனிப்பட்டவர், நான் தலையிட முடியாது அப்படின்னு அதாவது 2010 மார்ச் 11 தேதி இது 2012. அச்சா மனைவி பேரு என் பேர் அப்துல்லா, மனைவி பேர் ஆமினா. இப்ப முஸ்லிமா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். நான் உலக மக்கள் உலக மக்களுக்கான நன்றுபிரேசம் சொல்றத இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கத்தி கத்தி இவ்வளவு நேரம் பயணம் பண்ணி கத்தி சொன்னது உங்களுக்கு வந்து சேரலைன்ற கவலையா இருக்கு. உலக மக்கள் அனைவருக்குமான நடவடிக்கை இதுதான். நான் என் மனைவியை மட்டும் விட்டுட்டான், என் மக்களை மட்டும் விட்டுட்டான். அது அப்போ பார்த்ததுல நான் சேர்ந்த அன்னைக்கு மறுநாள் சொன்ன செய்தி சரி நேரம் குறைவாக இருக்கிறதால் நன்றியை போய் டாக்டர் அவர்கள் 5 நிமிடத்துக்குள் வைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது பரிசுகொடுக்கப்படுகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட்டில் உம்ரான் எழுதிக்குது, அது அந்த சீட்டை கொடுத்து உங்களுடைய பேரை பயிற்சி ரூபாய் கட்டி கொடுத்தோம். அவர் கருத்து சொல்ற இப்பொழுது பரிசு வழங்கப்பட்டது வழங்க முன்வந்திருக்கிறார்கள். அதை யூசுப் அவர்கள் வழங்குவார்கள். சிங்கப்பூர் பிளாசாவை சேர்ந்த அண்ணன் ஜமால் அவர்கள் டாக்டர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார்கள். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு விழாவை சிறப்பித்த டாக்டர் ஆரிஃப் அவர்களுக்கு தாமுகனுடைய தலைவர் சினாபி அண்ணன் அவர்கள் பரிசை வழங்குவார்கள். நாகூரை சேர்ந்த அப்துல் காதர் அவர்கள் இந்த பரிசு வழங்குவார்கள். டாக்டர் அடுத்து டாக்டர் பேராசிரியர் அவர்களுக்கு சீமாட்டி நிறுவனத்தின் சார்பாக அந்த குடும்பத்தின் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மங்களக்குடியை சேர்ந்த மைதீன் அவர்கள் வழங்குவார்கள். Yeah.
அல்கசி மண்டலத்தின் சார்பாக, அல்கசி மண்டலத்தின் தாமுமுகாவின் சார்பாக டாக்டர் அவர்களுக்கு இங்கிலீஷினுடைய கான்சுலேட் குரான் அவர்களே எங்களுடைய ஷேக் அபுஹாலித் அவர்கள் டாக்டர் அவர்களுக்கு வழங்குவார்கள். துல்பக்கர்கள் அடுத்து டாக்டர் ஆரிஃப் அவர்களுக்கு அதே இங்கிலீஷினுடைய டிரான்ஸ்லேட் குரான் அவர்களே துல்பக்கர் அவர்கள் இளைஞரணி தாமுகாவுடைய இளைஞரணி செயலாளர் துல்பக்கர் அவர்கள் வழங்குவார்கள் டாக்டர் ஆரிஃப் அவர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே, மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த விழாவை ஏற்பாடு செய்தார்கள். இரண்டு நாளைக்கு முன்புதான் எங்களுக்கு டாக்டர் அவர்கள் இங்கு வருவதே தெரியும். எந்த நோட்டீஸும் எந்த விளம்பரமும் இல்லாமல் வாய்வழி மூலமாக குறிப்பாக நம்முடைய தாமுக சகோதரர்களை நாம் மனமாற பாராட்ட வேண்டும். இரண்டு நாட்களாக எப்பொழுது அடித்தாலும் அவர்களுடைய போன் வந்து நம்பர் பிசி நம்பர் பிசினே வரும். அந்த இரண்டு நாளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கின்றார்கள். கூட்டுவதற்கு எல்லா உதவியும் செய்த எல்லாமல்ல அல்லாஹ் தஆலாவுக்கே முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததா எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கெல்லாம் மிக இனிமையான மிக சிறப்பான அறிவுக்கு விருந்தாக அறிவுக்கு விருந்தளித்த டாக்டர் அவர்களுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த டாக்டர் ஆரிப் அவர்களுக்கும் அண்ணன் இக்பால் அவர்களுக்கும் மற்றும் மௌலவி அலியா அலி மௌலவி அவர்களுக்கும் எங்களுடைய ஷேக் அபு ஹாலித் அவர்களுக்கும் இந்த ஜாலியாத்தில் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்த இந்த ஜாலியாத்தினுடைய தமிழ் தாயா இருக்கக்கூடிய மௌலவி சக்கீன் அவர்களுக்கும் மேலும் இங்குள்ள அந்த கூட்டத்திற்கு சிறப்பான ஜூஸ் வழங்கிய சிங்கப்பூர் பிளாசா மற்றும் லத்தீபா ஸ்டோர் அவர்களுக்கும் வந்த விருந்தினர்களுக்கு பரிசளித்த சீமாட்டி நிறுவனத்தார்களுக்கும் எஸ்டி கார்பன் நிறுவனத்தார்களுக்கும் இதற்கெல்லாம் மேலாக உங்களுடைய எல்லா வகையான வாரம் முழுவதும் ஓய்வில்லாமல் உழைத்து விட்டு ஓய்வெடுத்து உறங்க வேண்டிய இந்த நேரத்திலும் கூட இறைவனுக்காக வேண்டி இறைவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தன்னார்வத்தோடு இங்கு வந்து குழுமி இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்த உங்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எல்லா நேரத்திலும் நன்மைகள் பல செய்யட்டும் என்று பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை.